மார்க்கெட்டோட ஓப்பனிங் 9:15 AM நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. நேத்தோட அந்த பை காலோட மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு. அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் 1:30 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது, செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்ல இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அவுட் நடக்கல, கால்ஸ் பாத்தீங்கன்னா சிக்னல் மாதிரி கொடுத்துரும். இந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். இந்த என்ட்ரிஸ் வச்சு மேனுவலா ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடும் பண்ணிக்கலாம், புரோக்கர் அக்கௌண்ட் சார்ட்டோட லிங்க் பண்ணி பண்ண முடியும். இதோட பிளான் டீடைல் இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்ல ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. September 20 ஃப்ரைடே மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல 1 மினிட் சார்ட்ல பாக்குறோம். நம்ம டெய்லி இந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல 1 மினிட் சார்ட்ல எப்படி கால் ஜெனரேட் ஆகுது, பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்றோம். கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனும் ஷோ பண்றோம். ஸோ நேத்து அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தவங்க கேட்ட கேள்வி, டெய்லி நமக்கு 9:16 கால் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டீங்க. ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிரேக் அவுட் கான்செப்ட் யூஸ் பண்றோம். அந்த பிரேக் அவுட் கான்செப்ட் படி எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் கால் ஜெனரேட் ஆகும். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆனது 1:30 தான் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இன்னைக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் காலே இந்த செல் கால் தான், அதுவும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களே இதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், அதுவே பிரேக் அவுட் நடக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெண்ட் மாறையில் கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னல் மாதிரி கொடுத்துரும். பை கால்னா கிரீன் கலர், இப்போ நம்ம கிடைச்சது வந்து செல் கால், அதனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி லைன். கீழே டார்கெட் லைன்ஸ் இருக்கு, மேலே ஸ்டாப் லாஸ் லைன் இருக்கு. 53.436 கிடைச்ச இந்த செல் கால் 303 130 பாயிண்ட் மேல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுதான்றத தான் பார்க்க போறோம். நாளே கேண்டில் 4 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ்ல நல்ல பியரிஷ் மொமெண்டம், செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. வித்தின் 10 மினிட் ஆஃப் ட்ரேடிங்ல செல் கால் ஜெனரேட் ஆகி 2 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிருக்கு. மார்க்கெட் நல்ல ஸ்பீடா இருந்துச்சு. ஸோ 53,000 புட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி ஆகுது. நமக்கு நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் பார்க்குறோம். 153 கிடைச்சது 240-250 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் மொமெண்டம் நல்ல அவுட் ஆஃப் த மணியில் கிடச்சிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி வேணுன்ற ஸ்கிரிப்டை மாற்றி பார்த்துக்கலாம். இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, ஈவன் ரிலையன்ஸ் க்ரூட் ஆயில் கூட பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் வரும், அந்த சிக்னல் வச்சு நீங்கள் என்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். சார்ட்டோட பிளான் டீட்டெயில், இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க.